பொன் வெள்ளி. இப்ப கனவுல வந்து பொன் தங்கத்தை வெள்ளி பொருள்களை, இப்ப கனவுல வெள்ளி ஒரு கட்டி வெள்ளி இல்லாட்டி வெள்ளி பொன் கனவுல பார்த்தா சிறப்பு. பொன் வெள்ளி கொடுப்பது சிறப்பு, அது வந்து தொலைஞ்சிட்டு என்ன யாரையா நம்மகிட்ட பிடுங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தொழில நஷ்டம், பலவித கஷ்டம். வெள்ளி காசுகள் இல்லாட்டி வெள்ளியை பார்த்தோம்னா காரியம் வெற்றி. மண்ணோடு கலந்த பொன், பொண்ணு வந்து மண்ணோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா தரித்திர விமோசனம், நித்திய தரித்திர விமோசனம். வெள்ளி காசுகள் நல்லது நடக்கும். வெள்ளி பாத்திரங்கள் தரித்திரம், வெள்ளி பாத்திரங்களை சீரா நிறைய பேர் வாங்குறாங்க. வெள்ளி பாத்திரங்களை வாங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. வெள்ளி காசு வாங்கலாம், வெண்கல பாத்திரங்கள் வாங்கிறது காரியம் வெட்டி. அதனால முன்னால காலத்துல வெண்கல பாத்திரங்களை கொடுத்துருந்தாங்க, இப்ப வெள்ளி பாத்திரங்களை வாங்குறாங்க, அது அவ்வளவு சிறப்பை தராது அப்படிங்கிறது விதி. இப்ப தங்கம் அப்படிங்கிறத நம்ம கனவுல பார்க்க, நோய் நொடி வழக்குகள், சொத்துக்கள் களவு போகும், திகைக்கு வைக்கும் சம்பவங்கள் நடக்கும். தொழில் பண்ண பிஸ்னஸ் முதலுக்கே மோசம். செம்பு தகடு கட்டி சில இந்த மாதிரி பார்த்தா பக்தி, ஏதாவது ஒரு பெரிய சாய்பாபா கோயில், ஒரு திருப்பதி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வாழ்க்கையை வந்து கரெக்டாக போகும். தங்க காசுகளை பார்த்தா நண்பர்கள் அதிகமாவார்கள். பொற்காசுகளை வீசி எரிதல், வீட்டில் வந்து களவு போகும். ஈய கட்டியை உருக்கிறது அப்படின்னா புது நகைகள் நம்ம செய்ய போகிறோம்னு அர்த்தம். ஈய கட்டியை பார்ப்பது, குடும்பத்தில் குழப்பம் கலகம், மனமானவர்களுக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.